அமெரிக்காவில் டிக்டாக் செயலி தடை செய்யப்பட்டதை எதிர்த்து வாஷிங்டன் நீதிமன்றத்தில் அந்நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது கொரோனா நோய் தொற்று பரவுதல் குறித்து முறையான தகவல்களை உலக நாடுகளுக்கு சீனா வழங்கவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் இதையடுத்து சமூக வலைதளங்களில் பிரபலமான சீனாவின் கேளிக்கை விளையாட்டுகளில் ஒன்றான டிக்டாக் செயலியை அமெரிக்காவில் பயன்படுத்த தடை விதித்து அதிபர் டிரம்ப் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவு நேற்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது இந்நிலையில் அதிபர் டிரம்பின் உத்தரவை எதிர்த்து டிக்டாக் நிறுவனம் வாஷிங்டனில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது அந்த மனுவில் அரசியல் ரீதியாகவே தங்கள் நிறுவனத்திற்கு எதிராக அமெரிக்க அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய எல்லைக்குள் சீனா அத்துமீறி நுழைந்து அடிக்கடி தாக்குதல் நடத்துவதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உள்நாட்டிலும் டிக்டாக் பயன்பாட்டுக்கு தடை விதித்து மத்திய அரசு ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்